ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பொன்னியின் செல்வன் கதையை தொடர்ந்து கேட்க நம்மளோட சேனலுக்கு வந்திருக்கவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோக்களோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்து இந்த தொகுப்பை தொடருங்க. அத்தியாயம் 27, ஆஸ்தான புலவர்கள். நம்ம வந்தியத்தேவன் சுந்தரச்சோழ மகாராஜா கிட்ட பேசிட்டு இருக்கும் போது புலவர்களும் சின்ன பழுவேட்டரையரும் அந்த ஆஸ்தான மண்டபத்துக்குள்ள வந்ததை போன அத்தியாயத்துல பார்த்தோம். தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வந்தவங்களை வரவேற்கிறதுக்காக தன்னோட நோயையும் மறந்து எழுந்து நிக்க முயற்சிக்கிறாரு சக்கரவர்த்தி. உடனே நம்ம சின்ன பழுவேட்டரையர் பக்கத்துல போய், பிரபு, உங்களுக்கு மரியாதை செலுத்த தான் இவங்க வந்திருக்காங்க, உங்களுக்கு சிரமத்தை கொடுக்க இல்ல, அதனால தயவு செஞ்சு நீங்க உட்காரணும்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. உடனே சக்கரவர்த்தி, உங்களெல்லாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எல்லாரும் உட்காரணும், ஒரு சில பாடல்கள் சொல்லிட்டு போகணும்னு கேட்டுக்கிறாரு. எல்லாரும் தரையில விரிச்சிருந்த அந்த ரத்தின ஜமக்காலத்துல உட்காடுறாங்க. இதுதான் சமயம்னு வந்தியத்தேவனும் அந்த கூட்டத்துல போய் உட்கார்ந்துக்கிறாரு. இத பார்த்த உடனே சின்ன பழுவேட்டரையருக்கு கோபம் வருது. இவனை வெளியே அனுப்பலாமான்னு யோசிக்கிறாரு. ஆனா இவன் நம்ம கண்காணிப்புல இருக்கிறதுதான் நல்லது, இங்கேயே இருந்துட்டு போகட்டும்னு விட்டுடுறாரு. புலவர்கள் ஒவ்வொருத்தரும் சுந்தர சோழ மகாராஜாவையும் சோழ நாட்டையும் குறிச்சு நிறைய பாடல்கள் பாடிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு பாடலுக்கும் அத்தனை பேரும் ஆஹா ஆஹான்னு ரொம்பவே பெருமைப்பட்டுக்கிறாங்க. கடைசியா இன்னொரு பாடலும் பாடுறாரு ஒரு புலவர். அந்த பாடலை பாடி முடிச்ச உடனே, இவ்வளவு இனிமையான பாடலை ஏசின புலவர் யாருன்னு உங்க யாருக்காவது தெரியுமான்னு சுந்தர சோழர் கேக்குறாரு. அரசர் இப்படி சொன்னதும் புலவர்களோட தலைவரான நல்லன் சாத்தனார் எழுந்து, அரசர்கரசே, அதுதான் தெரியல, நாங்களும் அதை கண்டுபிடிக்க முயன்றுகிட்டு தான் இருக்கோம், கண்டுபிடிச்சு அந்த மாபெரும் புலவருக்கு கவி சக்கரவர்த்தின்னு பட்டம் சொட்டவும் தயாரா இருக்கும்னு சொல்றாரு. இதை கேட்ட சுந்தர சோழர் சிரிச்சுக்கிட்டே, அந்த சிரமம் உங்களுக்கு தேவையில்லை, அவருக்கு கவி சக்கரவர்த்தின்னு பட்டம் சொட்டவும் அவசியம் இருக்காது, இத பாடின புலவரை எனக்கு தெரியும், ஏற்கனவே அவரோட சிரசின் மேல தூக்க முடியாத கனமான சோழ சாம்ராஜ்ய மணிமகுடம் இருக்கு, புவி சக்கரவர்த்தி, திரிபுவன சக்கரவர்த்தி, ஏழுலக சக்கரவர்த்திங்கிற பட்டங்களையும் அந்த கவிராயர் சுமக்க முடியாம சுமந்துட்டு இருக்கிறாருன்னு சொல்றாரு. சுந்தர சோழர் இப்படி சொன்னதை கேட்ட உடனே புலவர்கள் எல்லாருமே, பிரபு, நீங்களா இந்த பாட்டை எழுதின புலவர்னு சொல்லி ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. அத்தோட இந்த அத்தியாயமும் முடியுது. அத்தியாயம் 28, இரும்பு பிடி. புலவர்களோட ஆச்சரியத்தை போக்குறதுக்கு தொடர்ந்து பேசுறாரு சுந்தர சோழர். புலவர் பெருமக்களே, ஒரு சமயத்துல பழைய அறையில புலவர்களும் கவிஞர்களும் என்ன பார்க்க வந்தாங்க. அவங்க நிறைய பாடல்கள் பாடினாங்க. அவங்க பாடினது எல்லாம் பார்த்து நிறைய பரிசுகளையும் கொடுத்து நான் அனுப்பி வச்சேன். அவங்க போனதுக்கு அப்புறமா இளைய பிராட்டி குந்தவை அவங்கள பத்தி ரொம்பவே புகழ்ந்து பாடுனா. உடனே குந்தவி கிட்டனா, புலவர்களை விட நான் நல்லா பாடுவேன்னு சபதம் கூறினேன். அதுக்கப்புறம் அவ பாடுங்கன்னு சொன்ன உடனே வேடிக்கையா நான் இந்த பாடலை பாடினேன்னு சொல்றாரு. இது நடந்து ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 8 வருஷம் மேல இருக்கும், ஆனாலும் நேத்து நடந்தது மாதிரி இருக்குன்னு சொல்லி ரொம்பவே பெருமிதமா சொல்றாரு சுந்தர சோழர். குந்தவைங்கிற பேரை கேட்டதுமே வந்தியத்தேவனுக்கும் மெய் சிலுத்துருச்சு. சோழ குளத்துல பிறந்த அந்த இணையில்லா பெண்ணரசியோட எழிலையும் புலமையையும் அறிவு திறனையும் பத்தி அவர் எவ்வளவோ கேள்விப்பட்டதுண்டு. சுந்தர சோழர் தன்னோட செல்வ புதல்வியை குறிச்சு பேசும்போது எவ்வளவு பெருமிதத்தோட பேசுறாருன்னு நினைச்சுக்கிட்டே அவரு குந்தவைக்காக கொண்டு வந்த ஓலைய தன்னோட இடுப்புல கட்டி வச்சிருந்த இடத்த பாக்குறாரு. அங்க அந்த ஓலைய காணும். உடனே ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாரு நம்ம வந்தியத்தேவன். ரொம்பவே பதறி போயிட்ட வந்தியத்தேவன், ஐயோ, இது என்ன, ஓலைய காணுமே, எங்க போச்சு, இங்கேயாவது விழுந்துடுச்சா, நம்ம சக்கரவர்த்தி கிட்ட ஓலையை கொடுக்கும் போது விழுந்துச்சா, இல்ல பழுவேட்டரையரோட ஆஸ்தான மண்டபத்திலே விழுந்துருச்சான்னு தெரியலையே, அப்படி விழுந்திருந்தா அது சின்ன பழுவேட்டரையர் கையில எல்லாம் கிடைச்சிரும், அதுல இருந்து ஏதாவது புதுசா ஆபத்து விளையுமே, என்ன பண்றது, எப்படி சமாளிக்கிறதுன்னு பல்வேறு யோசனைகள் இருக்கிறாரு வந்தியத்தேவன். அந்த சமயத்துல பேசிட்டு இருந்த சுந்தர சோழ சக்கரவர்த்தி ஏதோ ஒரு சிந்தனையில ஆழ்ந்துடுறாரு. உடனே அரண்மனை மருத்துவர் சின்ன பழுவேட்டரையர் பக்கத்துல வந்து ஏதோ காதல சொல்றாரு. உடனே சின்ன பழுவேட்டரையர் அவர் பக்கத்துல போய், பிரபு, சங்க பாடல் ஒன்ன கேட்கணும்னு நீங்க விருப்பம் தெரிவிச்சீங்க, அதை மட்டும் சொல்லிட்டு இவங்க போகலாம் தானு கேக்குறாரு. உடனே சக்கரவர்த்தி, ஆமா ஆமா, மறந்துட்டேன், என்னோட உடல் மட்டும் இல்ல உள்ளமும் சுவாதீனத்தை இழந்து வருது, இங்க சங்க பாடலை பாடுங்கன்னு கேக்குறாரு. சின்ன பழுவேட்டையர் அந்த புலவரோட தலைவரை பார்த்து ஏதோ ஒரு சமிக்ஞை செய்யறாரு. உடனே புலவர் தலைவர் எழுந்து பாடல் பாட போறாரு. அவரு, அரசே, தங்களோட முன்னோர்கள்ல மிக பிரபலமானவர் கரிகால் பெருவளத்தார்,
அவரோட காலத்துல பூம்புகாரோட செல்வ பெருக்கையும் வளத்தையும் வர்ணிக்கும் சங்க புலவர் ஒருத்தரு இன்னென்ன நாட்டில இருந்து இன்னென்ன பொருட்கள் வந்தனங்கிறத தெளிவா சொல்லியிருக்காரு. அந்த பாடலோட ஒரு பகுதியை தான் நான் பாடணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி பாட ஆரம்பிக்கிறாரு. வடமலை பிறந்த மணியும் பொன்னும், குடமலை பிறந்த வாரமும் அகிலும், தென்கடல் முத்தும் குணகடல் துகிரும், கங்கை வாரியும் காவிரி பயனும், இழத்து உணவும் காலக தாக்கமும்னு சொல்லி பாடிட்டு இருக்கும் போதே இந்த இடம் வரும்போது சுந்தர சோழர் சமிக்ஞை செய்யறதுனால புலவர் நிறுத்துறாரு. உடனே சுந்தர சோழர், தளபதி, கரிகார் வளவர் காலத்துல ஈழ நாட்டில இருந்து தமிழகத்துக்கு உணவுப் பொருள் வந்துட்டு இருந்துச்சு, அததானே இந்த பாடல் சொல்லுது, இதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே இந்த புலவர்களை அழைச்சு வந்தீங்கன்னு கேக்குறாரு. ஆம் அரசே அப்படின்னு ரொம்பவே அமைதியான குரல்ல சொல்றாரு நம்ம சின்ன பழுவேட்டரையர். அறிந்து கொண்டேன், இனிமே இந்த புலவர்களை பரிசு கொடுத்து அனுப்பிடலாம்லன்னு சொல்றாரு. உடனே தளபதி புலவர்களை பார்த்து, புலவர்களே நீங்க இப்ப விடை பெற்றுக் கொள்ளலாம்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே வந்தியத்தேவன், நாமளும் இவங்க கூடயே நழுவி போயிடலான்னு சொல்லி வாசற்படிய நெருங்கும் போது அவரோட கை மணிக்கட்ட ஒரு இரும்பு கரம் பிடிச்சு நிமிர்த்துது. நிமிர்ந்து பார்த்து அந்த இரும்பு கரம் சின்ன பழுவேட்டரையரோட தான் தெரிஞ்சுக்கிறாரு வந்தியத்தேவன். இத்தோட இந்த அத்தியாயமும் முடியுது. அத்தியாயம் 29, நம் விருந்தாளி. புலவர்கள்லாம் போனதுக்கு அப்புறமா அரண்மனை மருத்துவர் சக்கரவர்த்திக்கு மருந்து கலந்து கொடுக்கறாரு. அது வரைக்கும் காத்திருந்த சின்ன பழுவேட்டரையர் வந்தியத்தேவனை பிடிச்ச பிடி விடாம இழுத்துக்கிட்டே சக்கரவர்த்தியோட அருகில போயிடுறாரு. போனவரு, பிரபு, புது மருந்துனால ஏதாவது பலன் தெரியுதான்னு கேக்குறாரு. அதுக்கு சக்கரவர்த்தி, பலன் தெரியறதா தான் மருத்துவர் சொல்றாரு, ஆனா எனக்கு என்னமோ இதெல்லாம் வீண் முயற்சின்னு தோணுது. என் விதி என்ன அழைக்குது, யமன் என்ன தேடிக்கிட்டு பழையாறைக்கு போயிருக்கான்னு நினைக்கிறேன், அங்க நான் இல்லைன்னு தெரிஞ்சதும் இங்க வந்து என்ன தேடி கொண்டு போயிருவான்னு சொல்றாரு. உடனே சின்ன பழுவேட்டரையர், பிரபு, நீங்க இப்படி மனமுடைஞ்சு பேசக்கூடாது, எங்களெல்லாம் இப்படி மனங்கலங்க செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. தொடர்ந்து பேசுற சின்ன பழுவேட்டரையர், உங்களுக்கு எந்த ஒரு அபாயமும் இல்லைன்னு ஜோதிடரும் சொல்லிட்டாரு, அரண்மனை வைத்தியரும் சொல்லிட்டாரு, ஆனா இந்த சின்ன பிள்ளை தான் தங்க கிட்ட ஏதோ அபாயத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தான்னு சொல்லி வந்தியத்தேவனை காட்டுறாரு. உடனே சக்கரவர்த்தி, ஆ, இவன் காஞ்சி நகர்ல இருந்து வந்த பிள்ளை தானே, ஆமா, இதோ அபாயம்னு சொன்னா, எதை பத்தி சொன்ன தம்பி, என்னுடைய நிலைமைய பத்தியான்னு கேக்குறாரு. உடனே சுதாரிச்சுக்கிட்ட நம்ம வந்தியத்தேவன், சக்கரவர்த்தி பெருமானே, அபாயத்தை பத்தி சொல்றதுக்கு நான் யாரு, நம்மளோட வீர தளபதி சின்ன பழுவேட்டரையரும் அரண்மனை வைத்தியரும் சாவித்திரி அம்மனை ஒத்த மகாராணியும் இருக்கும்போது உங்களுக்கு என்ன அபாயம் வந்துடும், அபயம் அபயம்னு தான் நான் தங்கக்கிட்ட முறையிட்டு இருந்தேன், பழையர் வான குலத்துக்கு நான் ஒரு சிறுவன் தான் இப்போ பிரதிநிதியா மிஞ்சி இருக்கேன், உங்களோட திருப்புதல்வர் மனம் மகிழும்படி சோழ பேரரசுக்கு தொண்டு புரிஞ்சிட்டு இருக்கேன், இங்க பழைய பூர்வீக ராஜ்யத்துல ஒரு சிறு பகுதியையாவது அடியனுக்கு திருப்பி கொடுக்க அருள் புரியணும், அரசர்கரசே அபயம் அபயம், இந்த அரியா சிறுவன் தங்கள் அபயம்னு சொல்லி மூச்சு விடாம படபடன்னு பேசி நிறுத்துறாரு வந்தியத்தேவன். வந்தியத்தேவன் இப்படி பேசினதை கேட்ட உடனேவே பழுவேட்டரையரோட முகம் சுருங்கி போயிடுச்சு. ஆனா சுந்தர சோழ சக்கரவர்த்தியோட முகமும் மலர்ந்துருச்சு. மகாராணியோட முகத்துல கருணையும் ததும்பி வழியுது. அப்போ அவரு சின்ன பழுவேட்டரையரை பார்த்து, தளபதி, இந்த இளைஞனை எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு, தேவியோட முகத்தை பார்த்தா இவனை மூன்றாவது பிள்ளையா ஸ்வீகரம் எடுத்து கொண்டு விடலாமான்னு யோசிக்கிற மாதிரி தெரியுது, இவனோட கோரிக்கையை நம்ம நிறைவேற்றி வைக்கலாம் தானே, அதுல ஒன்னும் கஷ்டம் இருக்காதே, உமது அபிப்பிராயம் என்னன்னு கேக்குறாரு. உடனே தஞ்சை கோட்டை தளபதி, இதுல அடியனோட அபிப்பிராயத்துக்கு என்ன இடம் இருக்கு, இளவரசர் கரிகாலரோட கருத்தையில தானே கேட்டறியணும்னு சொல்றாரு. அதுக்கு வந்தியத்தேவன், சக்கரவர்த்தி, இளவரசரை கேட்டா பழுவூர் தேவரை கேட்கணும்னு சொல்றாங்க, பழுவூர் தேவரும் இளவரசரை கேட்கணும்னு சொல்றாங்க, ரெண்டு பேருக்கு நடுவுல என்னோட கோரிக்கைன்னு சொல்றாங்க. உடனே சக்கரவர்த்தி, பிள்ளாய், நீ கவலைப்படாத, ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுக்கிட்டே கேட்டுடலான்னு சொல்றாரு. இதுக்கப்புறமா நம்ம சுந்தர சோழர் சின்ன பழுவேட்டரையரை பார்த்து, தளபதி, ஆதித்ய கரிகாலன் காஞ்சிபுரத்துல பொன் மாளிகை கட்டியிருக்கிறானா, அங்க வந்து என்னை தங்கிட்டு போகும்படி ஓல் அனுப்பியிருக்கான்னு சொல்றாரு, எல்லாம் உங்கள் சித்தம்னு சொல்லி படைத்தளபதி சொன்ன உடனே என்னால் இப்ப அங்க போக முடியாது, ஆதித்ய கரிகாலன் தான் இங்க வந்துட்டு போறபடி மறு ஓலை எழுதி கொடுக்கணும்னு சொல்றாரு. உடனே தளபதி சொல்றாரு, இளவரசர் இந்த சமயம் காஞ்சியை விட்டு இங்க வரலாமா, வடதிசையில நம்ம பகைவர்கள் இன்னும் பலசாலியா இருக்கிறாங்களேன்னு சொல்றாரு. அதுக்கு சக்கரவர்த்தி, பார்த்திபேந்திரனோ மலையமானோ அங்கிருந்து அதை பார்த்துக்குவாங்க, இளவரசன் இந்த சமயத்துல என் பக்கத்துல இருக்கணும்னு என் உள்ளத்துல ஏதோ சொல்லுது,
அது மட்டும் இல்ல, ஈழ நாட்டிற்கு போயிருக்கிற இளங்கோவையும் உடனே இங்க வந்து சேரும்படி ஓலை அனுப்பு. ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு ஒரு முக்கியமான விஷயத்த பேசி முடிவு செய்யணும். அருள்மொழி இங்க வரும்போது ஈழப்படைக்கு உணவு அனுப்புறது பத்தியான உங்களோட ஆட்சேபத்தையும் அவங்கிட்ட தெரிவிக்கலான்னு சொல்றாரு. உடனே பதறி போய் சின்ன பழுவேட்டரையர், சக்கரவர்த்தி மன்னிக்கணும், ஈழத்துக்கு உணவு அனுப்புறத நான் ஆட்சேபிக்கல, தானியாதிகாரியும் ஆட்சேபிக்கல, ஆனா சோழ நாட்டு குடிமக்கள் ஆட்சேபிக்கிறாங்க. சோழ நாட்டுல விளைவு குறைஞ்சிருச்சு, நம்மளோட மக்களுக்கே போதாம இருக்கு. இந்த நேரத்துல இலங்கைக்கு கப்பல் கப்பலா அரிசி அனுப்புறத மக்கள் ஆட்சேபிக்கிறாங்கன்னு சொல்றாரு. உடனே அது கேட்ட சுந்தர சோழ சக்கரவர்த்தி, குடிமக்கள் ஆட்சேபிக்கிற காரியத்தை செய்ய அருள்மொழி ஒரு நாளும் விரும்ப மாட்டான். எல்லாவற்றுக்கும் அவன் ஒரு தடவை இங்கு வந்து விட்டு போகட்டும். பெரிய பழுவேட்டரையர் வந்ததும் இலங்கைக்கு ஆள் அனுப்புறது பத்தி முடிவு செய்யலாம். அவர் எப்ப திரும்புறாருன்னு கேக்குறாரு. அவர் இன்னைக்கு ராத்திரி கட்டாயம் வந்துருவாருன்னு சொல்றாரு சின்ன பழுவேட்டரையர். சரி, காஞ்சிக்கும் நாளைய தினம் ஓலை எழுதி அனுப்பலாம், இந்த பிள்ளைகிட்டயே அதையும் கொடுத்து அனுப்பலான்னு சொல்றாரு. இதை கேட்ட சின்ன பழுவேட்டரையர், இல்லை சக்கரவர்த்தி, இந்த பையன் காஞ்சிபுரத்திலேருந்து ஒரே மூச்சல வந்திருக்கிறான், அதனால இவன் கொஞ்ச நாள் இங்கேயே தங்கி இளைப்பாறிட்டு அப்புறமா போகட்டும், வேற ஆளுகிட்ட நம்ம ஓலையை கொடுத்து அனுப்பலான்னு சொல்றாங்க. சரி, அப்படியே செய்யுங்க, இளவரசர் வர்ற வரைக்கும் கூட இவன் இங்கேயே இருக்கட்டும்னு சொல்றாரு சக்கரவர்த்தி. இந்த சமயத்துல மலையமான் மகள் எழுந்து நிற்கவே சின்ன பழுவேட்டரையர், இன்னைக்கு அதிக நேரம் தங்களுக்கு பேச சிரமத்தை கொடுத்துட்டேன், மன்னிக்கணும், தேவி எச்சரிக்கை செய்யற வரையில் நீண்டுச்சுன்னு சொல்றாரு. உடனே அரசி, தளபதி, இந்த பிள்ளை நம் விருந்தாளி, இவனுக்கு வேண்டிய வசதிகள் செஞ்சு கொடுங்க, சக்கரவர்த்திக்கு மட்டும் உடம்பு சரியா இருந்தா இவனை தன்னோட அரண்மனையிலேயே இருக்க சொல்லி இருக்கலான்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே சின்ன பழுவேட்டரையர், நான் கவனிச்சுக்கிறேன் தாயே, தங்களுக்கு அந்த கவலை வேண்டாம், நல்லா கவனிச்சுக்கிறேன்னு சொல்றாரு. இப்போ அவரை அறியாமலேயே அவரோட ஒரு கை தன்னோட மீசையை தொட்டு முறுக்குது. அங்கிருந்து கிளம்பின சின்ன பழுவேட்டரையர் வந்தியத்தேவனை தன்னோட ஆஸ்தான மண்டபத்துக்கு அழைச்சிட்டு போறாரு. சக்கரவர்த்தி கிட்ட அவன் பேசினதை பத்தி அவன் சொன்ன விளக்கமும் அவருக்கு சமாதானம் தர மாதிரி இல்ல. சக்கரவர்த்தியை தனியா போய் பார்க்கிற மாதிரி இவனை நம்ம அனுப்பி இருக்க கூடாது, ஆதித்ய கரிகாலட்டேந்து வந்ததுனால இவனை சந்தேகிக்க வேண்டியது முறைதான், ஆனா அண்ணன் முத்திர மோதிரத்தோட அனுப்பி இருக்கிறதுனால இவனை சந்தேகப்பட முடியாது. இந்த மாதிரி விஷயங்களை அவருக்கு நம்ம ஜாக்கிரதை சொல்லித்தரணுமா என்ன? ஆனாலும் நம்ம திடீர்னு அந்த தரிசன மண்டபத்துக்குள்ள போனப்போ அந்த வாலிபன் தயங்கி பயந்தவன் போல நின்னுட்டு இருந்தான். அபாயம் அபாயம்னு அவன் சொன்னது நல்லவே நம்மளோட காதுல விழுந்துச்சு, ஆனா அவன் அதை அபயம்னு சொன்னு சொல்றான். அப்படி அபயம்னு சொல்லியிருந்தா அது நம்ம காதுல அபாயம்னு விழுந்திருக்க கூடிய சாத்தியம் இல்லையே. எல்லாத்துக்கும் இவனை உடனே திருப்பி அனுப்பாம இருக்கிறது நல்லது. அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் இவனை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா என்ன செய்யணுமோ செய்யலான்னு நினைக்கிறாரு. சின்ன பழுவேட்டையர் இந்த மாதிரி யோசிச்சிட்டு இருக்க சமயத்துல வந்தியத்தேவன் அந்த பரமும் இந்த பரமுமா ஆவலோட பாக்குறாரு. தளபதி கிட்ட அவர் ஓலையை எடுத்து கொடுத்த இடத்துல இன்னொரு ஓலை இருக்கான்னு தேடி பாக்குறாரு. அந்த முக்கியமான ஓலை, அதை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கலனா நம்மள மாதிரி மூடன் வேற யாருமே இருக்க முடியாது. அது மட்டும் நமக்கு கிடைக்கலனா உலகமே புகழ்ற சோழ குலத்து அரிசலங்குமரிய நம்ம பார்க்க முடியாமலே போயிடும். ஆதித்ய கரிகாலர் தம்ம கிட்ட ஒப்படைச்ச பணியில சரிபாதிய செய்ய முடியாமலே போயிடும்னு பல்வேறு யோசனைகளோட சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கிறாரு வந்தியத்தேவன். சின்ன பழுவேட்டையர் அங்கிருந்த ஏவலாளர்கள்ல ஒருத்தனை பார்த்து, இந்த பிள்ளைய நம்ம அரண்மனைக்கு அழைச்சிட்டு போ, விருந்தாளி விடுதியில வச்சு வேண்டிய வசதிகள் செஞ்சு கொடுத்து பாத்துக்கோ, நான் வர வரைக்கும் அங்கேயே இருன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. வந்தியத்தேவனுக்கு அவர் தவற விட்ட, அதாவது குந்தவி தேவிக்கு ஆதித்ய கரிகாலர் கொடுத்து விட்ட அந்த ஓலை கிடைச்சுதா, இல்ல அது சின்ன பழுவேட்டையர் கையில மாட்டிக்கிச்சா, அந்த ஓலையில என்ன செய்தி இருந்துச்சு, அது ஏதாவது அபாயம் தர செய்தியா இருந்தா, அதனால வந்தியத்தேவனுக்கு ஏதாவது ஆபத்து நேருமா, என்ன நடக்குதுங்கிறத இனிவர தொகுப்புகள்ல தெரிஞ்சுக்க இணைந்திருங்கள் பரணி பகிர்வுகளுடன். மீண்டும் அடுத்த தொகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.